Chanakyaa and Tirupushri Saraswati Giri Metric Higher Secondary School presents Art of Parenting Program, 12th March 2023, Sunday 5:30 p.m. Entry free and all are welcome. தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் MK Stalin அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை புகைப்படங்கள் மூலமாக ஒரு காட்சிப்படுத்தி இந்த கண்காட்சி இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இதனை சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமாகிய அருமை நண்பர் PK சேகர்பாபு அவர்களும் ஜோ மல்லாரி கலை இலக்கிய குழுவினர் இயக்குனர் அரசு அமர்த்து ஆர்ட்ஸ் கோபி புகைப்பட கலைஞர்கள் சேர்ந்து இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இதனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நாங்கள் இன்று பெற்றோம், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். இதுவரை நாங்கள் நேரடியாக படித்தது, கேள்விப்பட்டது, கூட்டங்களிலே கேட்டது, அத்தனையும் ஒரு புகைப்படத்தின் மூலமாக இந்த காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த புகைப்பட காட்சியை பார்க்கிற யாரும் தமிழகத்துடைய இன்றைய முதல்வர் MK Stalin அவர்கள் சில பேர் சொல்லுவது மாதிரி வாரிசு அரசியலை பின்பற்றி வந்தவர் என்று கனவில் கூட சொல்ல மாட்டார். இந்த புகைப்பட காட்சி இந்த வாரிசு அரசியலை பேசிய அத்தனை பேருக்கும் சரியான ஒரு விளக்கத்தை, தெளிவை, அவர்களே தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, இன்னும் ஒருபடி சொன்னால் தங்களுடைய இதயத்தையே மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த புகைப்பட காட்சியை அருமை நண்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். சேகர்பாபு எப்பொழுதுமே சேகரம் செய்வதிலே வல்லவர். அவரை பற்றி நாங்கள் சொல்லுவது சேகரிப்பதில் வல்லவர், மக்களை சேகரிப்பதில், வாக்குகளை சேகரிப்பதில், மக்களுடைய ஆதரவை சேகரிப்பதில், அவர் சேகரித்து தமிழக முதல்வருக்கு உத்தாசி புரிவதிலே வல்லவர் என்று தான் நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம். இந்த புகைப்பட காட்சியை பார்த்த பிறகு இவருடைய சரித்திரத்திலும் இவர் இடம்பெறக்கூடிய அளவுக்கு எல்லா நிகழ்வுகளையும் தேடி பிடித்து திரட்டி ஒருங்கிணைத்து இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். ஆக அவர்களுக்கும் நான் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது என்பதுதான் இந்த புகைப்பட காட்சி தருகிற பாடம். அவர் பிறந்தது முதல் அவர் வாழ்ந்தது வரை படிப்படியாக அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தை பற்றியும், ஒவ்வொரு வாழ்க்கை வரலாற்றிலே நிகழ்ந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நிகழ்ந்த சம்பவங்களை பற்றியும் புகைப்படங்களாக எடுத்து அதனை ஒன்றன்பின் ஒன்றாக தொகுத்து, எல்லாவற்றுக்கு மேலாக அவர் விசா கைதியாக சிறைச்சாலையில் அடைபட்டு வேதனைப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டதையும் உள்ளிட்ட அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த புகைப்பட காட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் அவர்களுடைய மகன் அவர். ஆனால் கலைஞர் அவர்களுடைய மகனாக இருந்தாலும், கலைஞரை அவர் தனது தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும், அந்த கலைஞர் விட்ட வழியில், அவர் தொட்டு காட்டிய பாதையில், போட்டு கொடுத்த பாதையில், அதோடு பெரியார் அவர்களும் பேரர் அண்ணா அவர்களும் வழித்து கொடுத்த பாதையிலே மிக அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு முதல்வராக அவர்கள் இன்று இருக்கிறார்கள். ஆக தமிழக முதல்வர் என்பவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதல்வராக இன்று இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள முதல்வர்களும் சிறந்த முதல்வர், இப்படிப்பட்ட முதல்வர் நம் மாநிலத்துக்கும் வர வேண்டும் என்று மற்ற மக்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பணியும் அவருடைய தொண்டும் அவருடைய சாதனைகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றைகளை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடுத்து இந்த புகைப்பட காட்சியிலே நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆகவே புகைப்பட காட்சியை செய்த அருமை நண்பர் அவர்களுக்கும்
இந்த புகைப்பட காட்சி உருவாக்கி கொடுத்த நிபுணர்களுக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவிக்கிறேன். வாழ்க தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த உருவாக்கிய சேகர் பாபு அவர்களும் வளமோடு வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு, இன்றைய தினத்தில் ஒரு செய்தி நாகர்கோயிலே பேசப்பட்டு வந்திருக்கிறது. என்ன என்றால், தமிழ்நாட்டுடைய அரசையே கலைத்து விடுவதற்கு சதி செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மனக்குமுறலை தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் பத்திரிகையாளர்கள், அருமை நண்பர்கள், தமிழ்நாட்டுடைய முதல்வர், தங்க தமிழகத்துடைய முதல்வர், பொங்கு புகழ் பெற்று கொண்டிருக்கிற முதல்வர், தங்க தமிழகத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக வளர்ந்து தமிழக எல்லையையும் தாண்டி ஏன் இந்தியா முழுவதுக்கும் உள்ள அரசியல் தெளிவுள்ள தலைவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய பேரும் புகழும் பறந்து கொண்டிருக்கிறது, விரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்திலே உள்ள ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழ் மண்ணுக்கு மட்டும் உரியது அல்ல, இந்திய பூபாகத்துக்கு உரியது. நாளைய வரலாற்றில் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே உருவாக்கப்பட்டு நாளை டெல்லியிலும் அது நடக்கப் போகிறது என்ற ஒரு நிலைமை இன்று இந்தியாவிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை பார்த்து பயப்படுகிற, அச்சப்படுகிற ஒரு கூட்டத்தினர் இன்று என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே தமிழ்நாட்டிலே வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள் என்று. இந்த மாநிலத்தில் எந்த ஒரு வெளி மாநிலத்தவரும் தாக்கப்படவில்லை, இந்தியா முழுவதும் சுற்றி வந்தவன் நான். எந்த மாநிலத்திலும் வெளி மாநிலத்து தொழிலாளர்கள் இவ்வளவு லட்சக்கணக்கிலே வந்து இங்கே வேலை வைத்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இந்தியா முழுவதிலும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், தோழர்கள் இங்கே வந்து வேலை பார்த்து தங்களுடைய குடும்பங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய அனைத்து வசதிகளையும் சலுகைகளையும் இந்த அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு உரிய எல்லா விதமான பாதுகாப்புகளையும் நம்ம தமிழக காவல்துறை மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இந்த தமிழகத்தில் ஆங்காங்கே சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்கலாம், ஆனால் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடப்பதன் காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே உள்ள வெளி மாநில தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி வெளி மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு தலைவரும் சொல்லவும் இல்லை, அவர்களே அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலே உள்ள அரசை நீக்க கவிழ்க்க சதி செய்கிறார் என்று அந்த நினைப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சில பேருடைய பேச்சு இருப்பது மிக வருத்தமான ஒரு விஷயம். ஒன்று நிச்சயம், ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்ற ஆட்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒப்புதலை பெற்ற ஆட்சி. இந்த ஆட்சி மக்களுடைய ஒப்புதலை பெற்றது மட்டுமல்ல, தமிழகத்திலே உள்ள மக்களுடைய உள்ளங்களிலே குடியேறிய ஆட்சி. இது இதயத்தை தொட்ட ஆட்சி. வேண்டுமானால் மற்ற மாநிலங்களே உள்ளவர்கள் என்று மற்ற மாநிலங்களே உள்ள ஆட்சியாளர்கள் ஆங்காங்கே வாக்குகளை பெற்று விலை கொடுத்து பெற்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி, இங்கே நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, தமிழக மக்களுடைய இதயம் கவர்ந்த ஆட்சி, இதயத்திலே ஏற்றி வைத்ததை, இதய சிம்மாசனத்திலே ஏற்றி வைத்ததை இந்த ஆட்சியை நீக்கவோ, இதனை போக்கவோ, இதை திருத்தவோ மாற்றவோ
யாரு முயன்றாலும் அவர்கள் தோற்பது மட்டுமல்ல தமிழ் மண்ணில் இருந்து துரத்தப்படுவார் என்பதுதான் நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம் நிச்சயமாக வரும். இதற்கு எந்த சோதனையில் வந்தாலும் அந்த சோதனையில் இருந்து அது வேதனையாக நினைக்காமல் அது ஒரு சாதனையாக ஆக்கக்கூடிய தெம்பும் திராணியும் தமிழகம் முதல்வருக்கு இருக்கிறது. ஆக தமிழ் மண்ணில் இருந்து நாம் சொல்லுகிறோம், இது தமிழ்நாடு திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள ஆட்சி அல்ல, இந்தியாவிலே வரப்போகிற ஆட்சி. அதற்கான ஆரம்ப விழா தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சியை யாரு முயன்றாலும், எங்கிருந்து முயன்றாலும், அவர் எப்படி சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. மனதிலே இதயத்திலே சிம்மாசனம் கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலினை இதயத்திலிருந்து நீக்குவதற்கு யாரும் பிறக்கவில்லை என்று கூறி நன்றி தெரிவிக்கிறேன்.